இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர், கதாநாயகன், கதாநாயகன் தாண்டி படம் பார்த்து வெளியே வந்தோன்னா எல்லாரும் பேசப்படக்கூடிய கேரக்டர் வந்து நாச்சியப்பன். ஒரு கேரக்டர் நாச்சியப்பன் யாருன்னா கதாநாயகியோட அப்பா. அவர் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவார். இன்னும் சொல்லப்போனால் அவர் இன்னொரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். அவர் எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா படம் எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கேரக்டருக்கு மட்டும் வந்து யாரை போடலாம், ஒருத்தரும் ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, எம்எஸ் பாஸ்கர் போடலாம், இளவரசன் போடலாம், அவரை போடலான்னு சொன்னாங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து புதுசாக இருக்கணும், இது வரைக்கும் சினிமாவே ஆடியன்ஸ் வந்து பார்க்காத ஒரு முகமாக இருக்கணும்னு நினச்சி ஒரு ஆளை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கதை இந்த கேரக்டர் தான் படத்தை வந்து ட்ராவல் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹீரோவோ ஹீரோன்னு கிடச்சிட்டாங்க. அப்பா கேரக்டருக்காக நான் வந்து பயங்கரமாக அழுந்தேன். ஷூட்டிங் டே நெருங்கிட்டிருக்கேன், அப்பா கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. உடனே டேரக்டர் சசி எனக்கு ஃபோன் பண்ணார், குமரன் ஒரு பிரபாரம் ஒருத்தர் வர்றாரு, உங்களை கதை சொல்ல வர்றாரு, நீங்கள் மியூசிக் பண்ணு சொல்லி சொன்னார். ஒரு அஷன் டேரக்டர் ஆக்சுவலி பிரபாரம் வர. அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து இந்த படத்தை நான் அப்பா கேரக்டர் ரொம்ப ஆப்டான்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லி அவர் இன்னொன்று என்ன மியூசிக் புக் பண்ணதுக்காக அவர் ஆக்சுவலி வந்தார். அவர் எனக்கு அதை பேசி முடிச்சோன்னு சொன்னேன், சார் என்னோடய படத்துக்கு நீங்கள் அப்பா கேரக்டர் நடிக்கணும்னு நினச்சா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு தயங்கினார், அப்புறம் வந்து நடித்தார். நான் நினச்ச மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்தில் அந்த பிரபாரம் கேரக்டர் தான். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகன் இந்தி படத்தில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பேரை நினச்சாங்க. அதில் நாலஞ்சு பேர் இவங்களுக்கு பேரை நினச்சாங்க. கண்டிப்பாக அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு புது ஃப்ரெஷ்ஷாக அவங்களை கொண்டு வந்தாங்க. இந்த படம் தான் அவங்களுக்கு முதல் படமாக சொல்கிற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில் வந்து அண்ணனோட ஹீரோட அண்ணன் கேரக்டர் கொடுமுடி சுரேஷும் புது பையன் அறிமுகப்படுத்திருக்கிறேன். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அடுத்த படத்துக்கு என்னோட அடுத்த படத்துக்கு கூட அவர் தான் ஹீரோ. அந்த மாதிரி என்னை அவரோட நடிப்பில் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிட்டார். ரொம்ப படம்பில் அவரும் ட்ராவல் பண்ணுறாரு. எல்லா கேரக்டரும் இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் யார் ஹீரோ தெரியும், எல்லா கேரக்டருமே உங்கள் மைண்டில் வந்து இம்ப்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ புது முகங்களோட புது களத்தோட புது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அந்த தேனி வழி படம், டீ குடித்தா உங்களுக்கு எப்படி ஒரு எனர்ஜி இருக்குமோ அதே மாதிரி இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக அந்த எனர்ஜி இருக்கும். அதே சமயம் கதாநாயகன் லவ் பண்ணக்கூடிய இடம் வந்து டீ கடை தான், அதுவும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பேன். யூஸ்வலாக இந்த படத்தில் வந்து ரொம்ப பெருசாக பேசக்கூடிய படம் இந்த லவ் சொல்கிற விஷயம். எந்த படத்துலையும் வந்து கதாநாயகன் கதாநாயகன் ஐ லவ் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காது. ரெண்டு பேர் லவ் சொல்லுவாங்க, ஆனால் வேற ஒரு விஷயம் சொல்லும். அது நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தேன். அதை டேரக்டர் சசி பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப மெச்சூர்டாக இருக்குனார் அந்த லவ் சொல்கிற ஏரியாக்கெல்லாம். ஸோ அதனால் படம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ்வலாக பார்க்காத கிராமமும் கதைக்களமும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அவங்கள திருப்திப்படுத்த மாதிரி கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு புது குரல் அறிமுகப்படுத்திருக்கிறேன். நான் ஒரு ஒரு விளம்பரத்தில் வரும் நெருங்கி வருவாய் நெருங்கி வருவாய் இந்த விளம்பரத்தில் வரக்கூடிய ஒரு குரலை வந்து சோனா மகாபாத்திர சிங்கர் வந்து ஒரு பாடல் பாட வச்சுருக்கேன். ஸோ இரண்டு முழு பாடல்கள் இரண்டு பிற்பாடம் தான் படத்துலேயே. ஸோ கதைக்கு தேவையாக இது அவ்வளோதான் தெரிஞ்சுது. அதனால் ரொம்ப அந்த மாதிரி படத்தை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீ இவ்வளோ நாள் ஒரு யூஸ்வலி பார்த்த நடிகரே பார்க்காம பார்த்த விஷயத்தை பார்க்காம இந்த படம் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு கதை களத்தில் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த பந்தக்கார பசங்க நீங்க அந்த பந்தல் ராசாவா என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? சமாளிமா நாடுக்கே நம்ம பந்தல் தானே. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டியூட்டில் படித்த நண்பர்கள் வந்து ஒரு நிறைய ஒர்க் பண்ணிக்கிறாங்க. கேமராமேன் வந்து அழகிய மனவாளன், ஃபிலிம் ஸ்டூல் என் கூட சினிமோட்டபி என் கூட படித்தவர், எடிட்டர் வந்து மகேந்திரன் என் கூட திரைப்படக்குழு எடிட்டிங் படித்தவர், ஸோ ஆர்ட் ஸ்ரீ. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் டீமே வந்து ஒரு 90ல படித்த டீம் வந்து 20 வருஷமாக எங்களை நட்புரீதியாக நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அவங்க சினிமாவாக சேரும்போது எங்களுக்கு புது படம் எடுத்த ஃபீலிங்கே தெரியல. ஸோ இந்த 20 வருஷமாக நாங்களும் நண்பர்கள். ஸோ ஸ்பாட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு எந்த விதமான ஒரு கேஷுவலாகவே இருந்தது. வாடா போடா மாடா மச்சு அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சினிமா தன்மை இல்லாமல் ஒரு சினிமாவை எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த படத்துலேயே அந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த யதார்த்தம் வாங்கலாம், இந்த யதார்த்தம் விஷயம் கண்டிப்பாக காரணம் வந்து டீம். இந்த டீம் ரொம்ப ஆர்டிஸ்டும் டெக்னீஷியனும் ரொம்ப ஆப்டாக அமைஞ்சது. ஸோ இது முதல் படத்தில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ பாடல் கொடுத்த வரவேற்பு கண்டிப்பாக என்னோடய இயக்குனர் டைரக்ஷனுக்கும் கொடுப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட அன்பும் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஆக்சுவலி நான் வந்து படிச்சது போட்டோகிராஃபி இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே பண்ணல. ஏன்னா படித்த இன்ஸ்டியூட்டில் படிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் காலேஜ் சேர்மனாக இருந்தேன். ஸோ காலேஜ் சேர்மன் அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருப்பான்னு தெரியும். படிப்பை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரை சேர்மனாக செலக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஒழுங்காக இருக்கிற யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. நல்லா சேட்டை பண்ணக்கூடியவனா கொஞ்சம் வாய் பேசக்கூடியவனா தைரியமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போவும் கண்டிப்பாக நான் இன்ஸ்டியூட்டில் 3 வருஷம் என்னோடய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஸ்டைலிஷாக இருக்கும். ஏன்னா காரணம் கிராமத்தில் நீ அப்படியே புத்தி புத்தி வளர்த்து இங்கே வந்து எனக்கு சென்னையில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு எனக்கு வந்து அமெரிக்கா மாதிரி தெரிஞ்சது. ஸோ அந்த டோட்டல் என்னோடய இன்ஃப்ளூன்ஸ் பூரா யூஸ் பண்ணி அந்த படத்தில் காலேஜ் சேர்ந்தாக இருந்தேன். ஸோ படிப்பு கம்மி, ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் பண்ணேன், தியரட்டிக்கலாக ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். ஸோ அதனால் அந்த கேமரா விஷயம் வந்து நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நான் படிக்கல, ஜஸ்ட் பாஸ் ஆன இன்ஸ்டியூட்டில் எனக்கு என்ன பூரா மியூசிக் டேரக்டர் ஆகணும் அந்த விஷயம் தான் இருந்தது. ஸோ கேமராங்கிறது இப்போ தான் வந்து நான் வந்து ஒரு சீரியஸாக வந்து அதை கற்றுக்கிட்டுருக்கேன். அதனால் தெரியாத ஒரே விஷயம் இசை, அதையே வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் படத்துலேயே வந்து நான் கேமரா சேர்த்து பண்ணலான்னு ஒரு ஆசையில் இருக்கிறேன். அடுத்த படம் வந்து ஜூலை 25 கிளம்பிட்டு இருக்கோம், ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். படத்துக்கு பேர் கேரள நாட்டிலும் பெண்களுடனே, பாரதியார் வரி, அதாவது சிந்து நதியின் மீது இசை நிலவில் கேரள நாட்டிலும் பெண்களுடனே டைட்டில் வைப்பாங்க. ஸோ கேரள நாட்டிலும் பெண்களுடனே ஒரு டைட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன லைன் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணால் மலையாள பொண்ணு தான் கல்யாணம் பண்ணும், எல்லாருக்கும் ஒரு ஆசை மைண்டில் இருக்கும். அதே மாதிரி ஆண்டிப்பட்டியிலேருந்து ஒரு பன்னியரோட பையன் வந்து சொந்த மாவு பண்ணை விட்டுட்டு, மூணு பொண்களில் மாவு தாய் பொண்ணுகள் இருக்கும், அதை விட்டுட்டு அவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஐடியா எப்படி, நீ என்னடா அவ்வளோவா வந்து சினிமாக்காரங்க அந்த காலத்தில் அம்பிகரா தான் இன்றைக்கி அசின் அமலாப்பட வரைக்கும் சினிமாக்காரங்களே வந்து மலையாள பொண்ணு தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ என்னடா என்ன மாவு பொண்ணு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கேன், கிளம்பி போய் உனக்கு என்னடா சொத்து இல்லைன்னு சொல்லி உனக்கு கிளம்பி விட்ருவாங்க. ஸோ ஒரு லட்சியத்தோட ஒரு ஆண்டி ஆலப்புழையிலேருந்து ஆண்டிப்பள்ளிலேருந்து ஆலப்புழைக்கு கிளம்பி போகிற ஒரு கதாநாயகன் என்ன ஆனாங்க தான் படத்தோட பிள்ளை. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஹியூமரான விஷயம் தான். ஸோ தேதி விடாத கொஞ்சம் வந்து சீரியஸ்னஸ் இருக்கும், இந்த படம் கம்ப்ளீட்லி ஒரு ஃபன்னாக ஒரு யூத்துக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ திருச்சூர் பாலக்காலில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஜூலை இறுதியில் கிளம்புறோம், அக்டோபர் இறுதியில் படம் ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரே ஷெடியூலில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் இந்த வருஷம் வருது. ஸோ தேநீதி விடுதிக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து அந்த படத்தின் வேகமும் வியாபாரம் இருக்கும்னு நம்பிக்கையில் இருக்கும். காதலுக்கு குறுக்கீடு செய்த இளைஞன் வெட்டி கொலை, தெரியவில்லை ஓன் கண்ணில் என்னமோ கள்ளம் இருக்கு சொல்லு. இதில் வந்து நடித்த நடிகர் தேனீருடன் நடித்த கொடுமுடி சுரேஷ் மட்டும் இதில் வந்து ஹீரோ நடிக்கிறார், மற்ற எல்லா நடிகர்களும் புதுசு தான். ஏழு கதாநாயகிகள் இந்த படத்தில். நான் டைட்டில் வந்து கேரள நாட்டிலும் பெண்களுடன் வச்சுட்டு ஒரு அழகான பெண்களை காமிச்சா தான் அந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஏழு புதுமுகங்கள் தேவைப்படுறாங்க. மற்றபடி டெக்னிக்கல் டீம் எல்லாமே நாங்கள் சேம் டீம் தான். ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் கொடுமுடி சுரேஷ் இந்த படத்தில் அண்ணங்கர் நடித்தவர், இந்த படத்தில் கதை நடிச்சுக்கிறாரு. ஸோ மற்ற எல்லாமே புது டீம் தான். இதுவரைக்கும் என்னோட இசை அனுபவத்தையும் தேனிவிடி படத்தோட அனுபவத்தையும் என்னோட ஃபியூச்சர் பிளான பற்றியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த சொன்ன விஷயங்கள், தேனிவிடி படத்தை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக படத்தில் இருக்கும். நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கும் உங்களோட ரிவ்யூவும் கண்டிப்பாக எனக்கு வேணும், உங்கள் சப்போர்ட்டும் வேணும். இசைக்கு கொடுத்த ஆதரவு கண்டிப்பாக இந்த இயக்கத்துக்கும் கொடுப்பீங்க நம்பிக்கையில் உங்களுக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.